Welcome to Supine Videos. Please like, share and subscribe to my channel. Press the bell icon and never miss any updates. Hi friends, இன்னைக்கு நம்ம டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட் ரெக்கார்ட்ல இருந்து வைவாக்கு என்ன क्वेश्चंसலாம் கேட்பாங்க அப்படிங்கறது பத்தி டிஸ்கஸ் பண்ணிரலாம். சோ டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட் ரெக்கார்ட்ல நம்ம என்னெல்லாம் கேப்சர் பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா ப்ளூபிரிண்ட் கண்டிப்பா வந்து பண்ணிருப்போம். அந்த ப்ளூபிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணி அதுக்கான ஆன்சர் கீயும் வந்து செட்டா வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் என்ன எடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து உங்க ஸ்டூடண்ட்ஸ் कांटेक्ट பண்ணிருப்பீங்க. அதோட மார்க் லிஸ்ட்மே வந்து நீங்க வச்சிருக்கணும். இதுதான் வந்து டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட்ல மோஸ்ட்லி கேட்பாங்க. இப்போ இது போக வந்து என்னென்ன क्वेश्चंसலாம் இந்த ரெக்கார்ட்ல இருந்து கேட்பாங்க அப்படிங்கறது நம்ம ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிரலாம். சோ என்னது பாத்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்டர் டெண்டன்சி மீன்ஸ் என்னன்னு கேக்கலாம். இட் நதிங் பட் அரித்மெடிக் மீன் மீடியன் மோட். அரித்மெடிக் மீன் மீன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஆவரேஜ் னு சொல்லிருங்க. மீடியன் கேட்டாங்க மிடில் மோஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். மோட் எதுக்குன்னு கேட்டாங்க ரிபீட்டட் வேல்யூ ரிபீட்டட் மார்க்ஸ் கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கற மாதிரி நீங்க சொல்லிர வேண்டியதா. இப்போ 1 பை 1 ஆ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீஃபா நம்ம பார்த்தறலாம். சோ டெஸ்ட் அண்ட் மெஷர்மென்ட் மீன்ஸ் என்ன அப்படிங்கற क्वेश्चन உங்களுக்கு கேட்டாங்கனா மெஷர்மென்ட் அண்ட் தென் எவல்யூஷன் இது ரெண்டுமே வந்து டீச்சருக்கு ரொம்ப எசன்ஷியல் ஃபேக்டர். இது எதுக்காக நாங்க कांटेक्ट பண்றோம்னா ஸ்டூடண்டோட அச்சீவ்மென்ட்ட கிளாஸ் ரூம்ல நாங்க process பண்றதுக்காக தான் வந்து இது யூஸ் பண்றோம் அப்படிங்கற மாதிரி நீங்க சொல்லிர வேண்டியதா. சோ இதல வந்து டிஃபரன்ஸ் கேட்பாங்க. அதாவது மெஷர்மென்ட் அண்ட் தென் எவல்யூஷன் இது ரெண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுங்கன்னு கேட்டாங்கனா மெஷர்மென்ட் இஸ் நதிங் பட் நம்ம வந்து எக்ஸாம் कांटेक्ट பண்றோம் இல்லையா कांटेक्ट பண்றப்ப ஸ்டூடண்டோட குவாலிட்டிய ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணுறோம். எவால்வேஷன் மீன்ஸ் அந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் அதாவது கிரேடிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது எவால்வேஷன் மெத்தட் அப்படின்றத சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்டர்ஸ் எத்தனைன்னு கேட்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் டீச்சர் மீட் டெஸ்ட் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கிரைட்டீரியன் டெஸ்ட் நார்ம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் ப்ரெடிக்ஷன் டெஸ்ட்னு சொல்லி முடிச்சிருங்க. சப்போஸ் வந்து டெஸ்ட் எல்லாமே நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்லை நாங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் தென் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் மட்டும்தான் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணோம். பிகாஸ்ன்றது நீங்கள் எப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் உங்களை கேட்டாங்கன்னா ஏன் நீங்கள் மற்ற டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணல அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லுங்கள். பிகாஸ் எதுக்காக வந்து நம்ம கண்டக்ட் பண்ணலன்னா 16 weeks பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1 week நம்ம அப்சர்வேஷன் எடுப்போம். ஆஃப்டர் தட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்கு போனோடனே அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஆவரேஜில் இருக்காங்க தட் இஸ் அவங்களோட குவாலிட்டி என்ன அவங்க வந்து எவ்வளோ அளவுக்கு படிப்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம நோட்டீஸ் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட் தட் இஸ் 1 mark எக்ஸாம் வச்சு நம்ம வந்து டயக்னாஸ்டிக் பண்ணுறோம். ஆஃப்டர்வர்ட்ஸ் நம்ம வந்து அந்த 15 weeks எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட். ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட்டு தான் வந்து எங்களால் அந்த 16 weeks கண்டக்ட் பண்ண முடிஞ்சது. இன் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக நான் வேறு ஸ்கூல் போகணுன்னா நான் மற்ற டெஸ்ட் எல்லாமே வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்ஃபெக்டாக நான் வந்து கேப்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி முடிச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட் டெஸ்ட்டுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலிடிட்டி ரிலையபிலிட்டி ஆப்ஜெக்டிவிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருங்க. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. இதோட டேர்ம்ஸ் மட்டும் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி மீன்ஸ் என்ன அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். லிஸ்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சினா நீங்கள் மார்க்ஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வந்து கான்செப்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற கொஸ்டின் தான் வந்து மீனிங். ஸோ வந்து நீங்கள் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன் மீடியன் மோட் இது மூணு தான் வந்து சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லி அந்த இதுலேருந்துமே வந்து சப் டிவிஷனாக உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். லைக் வந்து அரித்மெட்டிக் மீனோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்கலாம். அரித்மெட்டிக்ன்றது நான் ஆவரேஜ் கேல்குலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியது. ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் வந்து எல்லா மார்க்ஸுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட டிவைட் பண்ணுவேன். இதுதான் வந்து நான் அரித்மெட்டிக் மீனில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன கான்செப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கேட்டாங்கன்னா சிம்பிள் அரித்மெட்டிக் மீன் அண்ட் தென் வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன் இந்த 2 types ஃபாலோ பண்ணி தான் நான் அந்த மீன் கண்டுபிடிப்பேன். மோஸ்ட்லி வந்து சிம்பிள் பண்ண மாட்டோம் வெயிட்டட் தான் பண்ணுவோம். ஏன்னா வந்து குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து நாங்கள் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால நம்ம வெயிட்டட் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட வேண்டியதான். பட் வந்து சிம்பிளுக்கும் நீங்கள் வந்து ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த PDF-ல உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிள் அரித்மெட்டிக் ஃபார்முலான்றது நம்ம டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டில் மோஸ்ட்லி எழுத மாட்டோம். சப்போஸ் இன் கேஸ் உங்களுக்கு ஃபார்முலா கேட்டாங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள் அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்சஸ் ஓல் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். சிக்மான்றது என்ன மீன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ். எக்ஸ்ன்றது வந்து டோட்டல் வேல்யூ. அதாவது வந்து அது எல்லாமே கேல்குலேட் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா.
total value அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும். என்னன்றதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இருந்தாங்க, ஸோ அவங்களோட ஆவரேஜ் வேல்யூ. ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணதா சிம்பிள் வெயிட்டேஜ். இது நம்ம ஏன் யூஸ் பண்ணோம்னா, நாங்கள் வந்து குரூப்பாக டெஸ்ட் வச்சதுனால நாங்கள் சிம்பிள் அரித்மெட்டிக் மோட் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெயிட்டட் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், ஏன்னா வந்து குரூப்பாக வந்து நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால இந்த ஃபார்ம்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கேப்ஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா, அதாவது சம் எஃப் கேப்ஸ் எக்ஸ் டிவைடட் பை என். எக்ஸ்ன்றது வேல்யூ ஆஃப் த மிட் பாயிண்ட், மிடில் மோஸ்ட் பாயிண்ட்டை தான் வந்து நம்ம கேப்ஸ் எக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி என்னன்றது சம் ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட்லாம் கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டியதான். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் வந்து கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீடியன் இல்லைனா மிட் பாயிண்ட்டாக என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து நான் மிடில் மோஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணுறேன், அதாவது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன் பிட்வீன் ஆவரேஜ் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் இந்த ஃபார்ம்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. அதாவது ஃபஸ்ட்டு 50% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் வச்சுட்டீங்க, இன் பிட்வீன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த 50 இல்லைனா 51 இந்த ரோல் நம்பர் ரேஞ்சில் இருக்கிறாங்க, அவங்களுக்கான வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கறதுக்காக தான், அதாவது அவங்க இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த மீடியம் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இருக்குது, இது எல்லாமே அசெண்டிங்கில் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதோட மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான், அதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்ம்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல் பிளஸ் ஹோல் பிராக்கெட் கேப்சன் டிவைடட் பை 2 மைனஸ் CF whole divided by F into I. Iன்றது என்னதுல கிளாஸ் இன்டர்வல், அதாவது 10-10 வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணியிருப்பீங்க, அதுதான் கிளாஸ் இன்டர்வல். நெக்ஸ்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா மோடு. மோடுன்றது நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டு மெஷர் த மோஸ்ட் அக்யூரேட் ஃப்ரீக்வான்சி, அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மோடட் வேல்யூ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ரேஞ்ச் ஆஃப் கோர்சஸில் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்றத நாங்கள் மோட் பண்ணுறது, அதாவது ரிப்பீட்டட் மார்க்ஸை வந்து நாங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மோட் வேல்யூ நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இழுக்காமல் நீங்கள் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அக்கர்ஸ் டு ஃப்ரீக்வன்சி இன் அ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது ரிப்பீட்டட் மார்க்ஸ் வர்றதை நாங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்காக இந்த மோட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருங்க. ஸோ அது ஃபார்ம்ல என்னன்றது பார்த்தீங்கன்னா, எல் பிளஸ் F1 மைனஸ் F0 டிவைடட் பை 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 ஹோல் இன்ட்டு சி. சி அண்ட் ஐ எப்படி வேணாலும் நீங்கள் எழுதலாம். ஸோ இட்ஸ் நத்திங் பட் கிளாஸ் இன்டர்வல். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீன்ஸ் என்ன அப்படின்றது கேட்கலாம். ஸோ மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷனில் ரேஞ்ச் டிவியேஷன் சொல்லிட்டு இருக்குது. ரேஞ்ச் எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கணும்னா, லார்ஜ் மார்க் அண்ட் தென் ஸ்மால் மார்க் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா ஒரு ஆவரேஜ் டேர்ம் வரும். இந்த ஆவரேஜ் டேர்ம் வந்து நம்ம எங்கே கேல்குலேட் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் மீன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒத்து போதா அப்படின்றது நம்ம செக் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். நெக்ஸ்ட் டிவியேஷன். டிவியேஷன் டைப் சப்போஸ் கேட்டாங்கன்னா, மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் தென் குவார்டைல் டிவியேஷன். மீன் டிவியேஷன் எதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம்னா, ஆவரேஜ் மார்க்கை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா, குவார்டைல் டிவியேஷன் ஃபார்முலா எல்லாமே வந்து நான் உங்களுக்கு இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதோட PDF லிங்க்கும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக என்னென்று பார்த்தீங்கன்னா, ரேங்க் கோரிலேஷன், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக ஹை மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ரேங்க்கை எல்லாமே கோரிலேட் பண்ணி நாங்கள் ஒரு மார்க், அதாவது வந்து மார்க் போட்டு நாங்கள் வித் ரேங்க்கோடு வந்து ஒரு லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுவோம், அதுதான் வந்து ரேங்க் கோரிலேஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அண்ட் தென் வந்து ஃபைனலாக கிராஃப்ஸ் அண்ட் தென் டயக்ராம்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ரேஞ்சை வந்து நம்ம மார்க்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மார்க்ஸ் வந்து வெறும் மார்க்காக இல்லாமல் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க, டயக்னாஸ்டிக் டெஸ்ட்லேருந்து அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களோட க்ரோத் ஹையாக இருக்குது அப்படின்னு செக் அவுட் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட கிராஃப்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதான். ஸோ இதில் வந்து 3 types ஆஃப் கிராஃப் கண்டிப்பாக கேட்பாங்க, ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகான் அண்ட் தென் ஆக்யூ கர்வ். இது மூணுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட PDF லிங்க் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதோட PDF லிங்க்கும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ப்ளூ பிரிண்ட் எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது, அதுவுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.